எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஜெய்சல்மர்லேருந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. ராஜஸ்தான்லேருந்து அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து உதய்பூர் வந்து போகிறோம். ஸோ இப்போ இருந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜெய்சல்மர்லேருந்து இன்றைக்கி கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் நம்ம ட்ராவல்லையே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் தான் வந்து தங்கியிருந்தேன். முதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் நிறையா பேர் வந்து மணாலிலையாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்தெந்த ட்ராவல் பண்ணியிருக்கணும், அந்தந்த இடத்துல வந்து எந்த மாதிரி ஸ்டே பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட்லேயும் கேட்டவங்களுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன். எந்தெந்த ஹாஸ்டலு, எந்தெந்த பேர் அப்படின்லாம் சொல்லிட்டு, என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, யாரை காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லியிருந்தோம். நான் வந்து எல்லா பக்கம் ட்ராவல் பண்ணியிருந்த போது வந்து பர்டிகுலராக வந்து எந்த ஹாஸ்டல்லையும் வந்து நான் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு சில டைம் ரெண்டு மூணு நாள் இருப்பேன். சில டைம் சப்போஸ் அடுத்தது கிளம்பணும் அப்படின்னா சீக்கிரம் கிளம்பிடுறேன்னா. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து அந்த பர்டிகுலர் ஹாஸ்டல் வந்து போடுறதுக்கு நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது என்னோடய தப்பு தான். பட் சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ், பட்ஜெட், ஸ்டே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்லேயோ, இந்த வீடியோவில் கமெண்ட்லேயோ, எந்த வீடியோலையோ ஏதோ கமெண்ட்லேயோ அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டைரெக்டாகவே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பட்ஜெட்டான ஸ்டே, ஃப்ரெண்ட்லியான, சூப்பரான வந்து ஹாஸ்டலு இல்லை ஹோம் ஸ்டே வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இங்கிருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறனால ஜெய்சல்மரில், ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மரில் ஒரு சூப்பரான பட்ஜெட் ஸ்டே ஹாஸ்டல் கம் ஹோட்டல் செப்பரேட் ரூம்ஸும் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு, என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து டெசர்ட் சஃபரி போயிருந்தேன், கேமல் ரைடு அது இதுன்னு என்னென்னமோ வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே வந்து நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூமு அண்ட் இந்த ஹாஸ்டல்லோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து தங்கியிருந்த டாமு, டாம்னா டார்மெட்ரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இது போட்டு வச்சுருக்கு. இது வந்து கீழேருந்து ஒன்று ரெண்டு மூணாவது ஃப்ளோரில் வந்து இருக்குது. அண்டு இதில் வந்து ஏதோ ஒரு பெட்டு எடுத்துக்கு, இப்போ ஒருத்தருமே நேற்று வரைக்கும் ஆள் இருந்தாங்க, இப்போ ஒருத்தருமே இல்லை, செக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்மளும் இன்றைக்கி செக் அவுட் பண்ணிட்டோம், மத்தியானமே எல்லாம் செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஜஸ்ட் நம்மளோட திங்ஸ் மட்டும் அங்கே இருக்குது, அதை எடுத்துக்கு நம்ம கிளம்பிடுவோம். ஏழு மணிக்கு பஸ் இருக்குது. ஸோ இது வந்து டாமு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து 130 ரூபாய்க்கு நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். சப்போஸ் இது நான் வந்து booking.com வந்து புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸாகவே புக் பண்ணிவிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ சீசன் டைம் ஸ்டார்ட் ஆகிறனால ரூம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டு வந்தேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பேசினா 130 அப்படிங்கிறது ஒரு நம்ம ரொம்ப நாள் தங்கினா, ஒரு வாரத்துக்கு மேலே தங்கினா கண்டிப்பாக 100 ரூபாய் கூட பண்ணுவாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இருக்காங்க, எச்ஆர்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. booking.com இந்த மீடியா நம்ம ஏதாச்சும் ஆப் மூலியமாக போனால் கண்டிப்பாக ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வந்து எச்ஆர் தான் இருக்கும். பட் ஸ்டில் அது ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வந்து தங்கிட்டுருக்கோம். ஸோ 130 ரூபாங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இங்கே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இருந்திருந்தேன். அண்ட் இது வந்து டாமு உள்ள பார்த்துட்டிங்கன்னா, வெளியில் வந்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து இது ஜெய்சல்மரில் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக என்ன கோல்டன் சிட்டி பார்த்திங்களா. ஸோ எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மொத்தம் இந்த வில்லேஜே பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்கிற இடம் வந்து இது மெயின் மார்க்கெட் ஏரியா. ஸோ பக்கத்தில் நிறையா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்ஸு, ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. கீழேமே பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாப்பு ஒரு 10 நிமிஷம், ரயில்வே ஸ்டேஷனுமே 10 நிமிஷம், நடந்து போகிற தூரம் தான் எல்லாமே. ஸோ இந்த பால்கனி வந்து இப்படி இருக்குது. அண்ட் மேலே போய் வியூ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே ரூம் போய் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரூமில் வந்து டோர் மாதிரி எதுவும் செட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்படி விளக்கி விட்டுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. மேலே போய் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த வியூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெய்சல்மர் ஃபோர்ட் வந்து நம்ம வியூவிலிருந்து வந்து நம்ம ஹாஸ்டல் தங்கியிருக்கிற இடத்துல வந்து ஜெய்சல்மர் ஃபோர்ட் வந்து அப்படியே பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டுருக்கு. அண்ட் காலையில் எந்திரிச்சாலும் சரி, நைட்டு தூங்கினாலும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடி சரி, நம்ம ஃபோட்டோ பார்த்துட்டு தான் வந்து தூங்குவோம். நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா வந்து கலர் செட்டிங்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். கலர் லைட்லாம் சுற்றி எல்லாம் இங்கே இருக்கிற ஹீல் இருக்க அந்த மேட்டில் எல்லா பக்கமே வந்து கலர் லைட் போட்டிருப்பாங்க. நைட் வந்து தூங்குறக்கே மனசு வராது, இங்கே இந்த நேரம் உட்காந்து வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வியூ வந்து இருக்கும். பகல்லையுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோர்ட் வியூ வந்து அவ்வளோ அட்டகாசமாக பிரகாசமாக நம்மளுக்கு வந்து வியூ தெரியும். அண்ட் மேலே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, காமன் ஏரியா.
இது இங்கே வந்து சாப்பிட்லாம், இங்கே வந்து ஏதாச்சும் வேலை செய்யலாம், வேலை செய்யலாம், ஃப்ரீ டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இவங்களே மேலேயும் ஒரு கஃபே கிச்சன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன கிச்சனு, பட் நம்மளுக்கு என்ன வேணுமோ வந்து கேட்குறது வந்து அந்த நிமிஷமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போவே குக் பண்ணி அப்போவே என்ன ஐட்டம் கேட்டாலுமே வந்து பண்ணி தந்துடுவாங்க. அண்ட் நம்மளுக்கு பண்ணி தந்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரோ தான் வந்து பண்ணி தந்தார். ப்ரோ பேர் வந்து ரஹீமு. நான் ஃபஸ்ட் டே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேலேயே வந்து செம டயரில் வந்தேன். ப்ரோ வந்த உடனே வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அப்போருந்தே வந்து இந்த டைமுக்கு டைம் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் வந்து வந்து ப்ரோ வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஃப்ரெஷ்ஷாக வந்து அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்தாரு. வீட்டு சமையல் மாதிரியே இருந்துச்சு. அண்ட் இங்கே வீட்டிலே குக் இங்கே குக் பண்ணுறதுனால வீட்டு சமையல் மாதிரி தான், ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அளவுக்கு கூட இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ரோ தேங்க்யூ, ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். ஃபுட் வாஸ் வெரி டெலிஷியஸ், டேஸ்டி, ஸோ ஆத்தன்டிக், இட் வாஸ் குட். ஓகே ஓகே ப்ரோ. அண்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓனர் இருக்கார். ஸோ வந்து முரேத் ஹவேலி. ஆக்சுவலாக ஹோட்டல் பேர் நானும் சொல்லவே இல்லை. ஸோ ஹாஸ்டல் ஹோட்டல் பேர் வந்து முரேத் ஹவேலி. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு அவரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்லையும் இருக்குது, ட்ரிப் அட்வைசர்லையும் இருக்குது. இவங்க தனியாக வெப்சைட்டும் வச்சுருக்காங்க, அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஜெய்சல்மர் சப்போஸ் வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நம்ம பிரதர் ஓனர் பேர் வந்து ஹசீமு. ஸோ ப்ரோ, ஸோ ஹவ் இஸ் த திங்ஸ், ஹவ் இஸ் யுவர் ஹாஸ்டல் கோயிங்? Excellent. Okay, okay. So this place was very good. It was very like I stayed for 4-5 days here. So the view from hostel and the food, everything was good. Thank you so much for the such a pleasant stay. Okay. So இது மட்டும் இல்லாமல் வந்து டெசர்ட் சஃபாரி, ஜீப் சஃபாரி, அண்ட் இங்கே லோக்கல் பைக் வேணும் அப்படின்னா வந்து அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அண்ட் இவர் வந்து இங்கே நம்ம வந்து லோக்கல் ஆளாகவே இருக்கிறனால வந்து இவருக்கு எல்லா காண்டாக்ட்ஸுமே தெரியும். அண்ட் ஜெய்சல்மர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு 4 கிலோமீட்டர் சர்க்கிள் தான் வந்து ஜெய்சல்மரே இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் பைக் வேணும் அப்படின்னாலும் வந்து டக்குன்னு ஏதாவது சொல்லுவார், விலை ரேட்டு கம்மி பண்ணி பேசுகிறனாலும் வந்து பக்கத்தில் தான், இங்கே தான் வந்து பைக்கு தான் இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு இவரே பேசி தருவார். எனக்கு ஒரு நாளைக்கு பைக்குக்கு வந்து இவர் பேசி ஒரு 100 ரூபா வந்து கம்மியாச்சு. இன்னும் நம்ம ஆஃப் சீசனில் வந்து அப்படின்னா இன்னுமே வந்து கம்மியாக இருக்கும். அண்டு டெசர்ட் சஃபாரி வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். 1400 ரூபா நான் போனது வந்து அவ்வளோ கம்மியான ப்ரைஸு. வேறு நான் ரெண்டு மூணு பக்கம் எக்ஸ்ட்ரா வேறு பக்கமும் நான் விசாரித்தேன், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் இவர் கூட நான் வந்து போயிருந்தேன், அவ்வளோ வந்து அருமையாக வந்து ரொம்ப, அதாவது இங்கிருந்து 65 கிலோமீட்டருக்கு டெசர்ட் சஃபாரி வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கிருந்து 65 கிலோமீட்டர் டெசர்ட்குள்ளே போயிட்டு அங்கே போய் கேமல் சஃபாரி வந்து ஒரு 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ் கிட்ட கேமல் சஃபாரி பண்ணி, அடுத்த நாளும் வந்து ஒரு மணி நேரம் பண்ணி நைட்டு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து டெசர்ட்குள்ளே பண்ணோம். அதுவும் இவரே பண்ணி கொடுத்துட்டாரு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டெசர்ட் சஃபாரி. வெறும் 1400 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆஃப் சீசன் ஆன் சீசனில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம், பட் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாரு. So bro, Desert Safari was very good. If suppose anyone seeing this video and coming, any reference, just give some discount or something. Discount. Yes, if they see this video and if they come to the Murid Hawali Hotel, just take care of our viewers. Your video reference is come my hotel, then 20% your discount. 20%, okay. 20% வரைக்கும் பண்ணி தரேன்னு சொன்னார். சீசனை பொறுத்து அவர் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவார். இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால கூலிங் சிஸ்டம், விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஜெய்சல்மர் ராஜஸ்தானில் வந்து. ஸோ இப்போ க்ரௌட்ஸ் நிறையா வர ஆரம்பிக்கும் நவம்பர் மந்த்லேருந்து. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவார். நம்ம கீழே போயிட்டு கீழே இருக்க ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ ஒரு தனி ரூமு, அதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். ஓ, சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸு வச்சுருக்காரு உள்ளேயே, அண்ட் டிசைன்லாம் நிறையா தூங்குது. அண்ட் இது வந்து பாத்ரூமு. பாத்ரூம் பற்றி பிரச்சனையே இல்லை, ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு. லைட் போட்டாச்சு. ஸோ ஹீட்டரும் இருக்குது. இங்கே ராஜஸ்தானில் ஹீட்டர் தேவைப்படாது நம்மளுக்கு. பாத்ரூம் நீட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஃபேமிலிக்கு சப்போஸ் கப்புளாக வந்தீங்க, ப்ரைவேட் ரூம் வேணும் அப்படின்னா வித் ஏசியோடு இருக்குது, வித் நான் ஏசி ஆல்சோ அவைலபிள். ஓகே, போத் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து செப்பரேட் ரூமும் நீங்கள் எடுத்துக்கலாம். டாம் நம்ம தங்கிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அந்த டாம் வந்து நான் ஏசியில் இருக்குது, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக. இது வந்து ரூம் கித்தனா ப்ரைஸ் ரேஞ்ச், வாட் இஸ் த ப்ரைஸ் ரேஞ்ச்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 800. ஓகே, தட் இஸ் ஓகே. ஸோ ஏசி 800 ஆர் நான் ஏசி 800? நான் ஏசி. ஓகே ஓகே ஓகே. AC, non-AC,
ஓகே ஓகே யா யா கூல் கூல் ஸோ நம்மள வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன்னு சொன்னார் சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள் சப்போஸ் நீங்கள் ஜெய்சல்மர் வந்தீங்க அப்படின்னா வந்து ரூம்ஸ் வந்து 800 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. வேறு இன்னொன்று வந்து பைக்கு நான் சொல்லிட்டேன், பைக் சொல்லியாச்சு. அண்டு இவரே வந்து ஜெய்சல்மர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிட்ட தான் இருக்குது. ஸோ ப்ரோவே வந்து பைக் வச்சுருக்காரு. சப்போஸ் நீங்கள் சோலோவாக வந்தீங்க அப்படின்னா வந்து அவரே வேணால் கூப்பிட்டிங்கன்னா ஆனால் பிக்கப்பும் பண்ணிக்குவார், ட்ராப்பும் இன்றைக்கி என்னையும் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நேற்று ரெண்டு பேர் வந்திருந்தாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க மகாராஷ்டிராக்காரங்க, அவங்க இவரே போய் ட்ராப் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அந்த ஒரு சர்வீஸுமே வந்து இவர் பண்ணி கொடுக்குறாரு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதெல்லாம் வேணால் வந்து ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவரு கூட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து நான் பழகிட்டேன். ஸோ வந்து இப்போ போகும்போது வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஏன்னா வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் வந்து அந்தந்த டைமுக்கு வந்து கேட்டு எனக்கு வந்து டெசர்ட் சஃபரி போயிட்டு வந்துட்டு ஒரு 2-3 வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால தான் ஜெய்சல்மர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டல்லாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அந்த பனி வந்து ஒத்துக்காதனால வந்து கொஞ்சம் வந்து கோல்டு மட்டும் வந்துச்சு. அந்த கோல்டுமே வந்து இவரு ரஹீம் வந்து பாலில் அந்த மஞ்சள் தூள் போட்டு கொடுக்குறதுலேருந்து டேப்லெட் வாங்கி கொடுக்குறது எல்லாமே வந்து சூப்பராக பார்த்துட்டாங்க. எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ப்ரோ I'll not forget you in my life. You helped me a lot in my career. Sure, definitely. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இவர் தனியாக ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு, அங்கே வந்து ஒரு 100 ஒட்டகம்லாம் தனியாக வச்சு வளர்த்திட்டு இருக்காரு. ஸோ சப்போஸ் நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் வந்து கூட்டிகிட்டு போவார். ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், லவ் யூ ஆல், பாய். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் கிளம்புற டைம் ஆகிடுச்சு, அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு, பேக் மட்டும் எடுத்துகிட்டு அவரே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னார். ஸோ அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அண்டு நமக்கு ரஹீம் இருக்கார் பார்த்திங்கனா, நம்மளுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணார். எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரி, இப்போ கூட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு, ஏன்னா வந்து கொஞ்சம் கோல்டு இருக்கிறனால. பட் அந்த ரஹீம் வந்து நமக்கு ஹாட் வாட்டர் வச்சு இந்த ஆவியெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டேன், அதுக்கெல்லாம் வந்து டேப்லெட் ரெடி பண்ணி சுடுதண்ணி வச்சு கொடுத்து வந்து அதுக்கெல்லாமே வந்து காசை வந்து இன்க்ளூடே பண்ணல எதுக்குமே. சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே கம்மியாக தான் எனக்கு போட்டிருக்காங்க. ஒரு நான் வந்து ஒரு 5 இருந்தேன், அதுலேயும் ஒரு நாள் வந்து டெசர்ட் சஃபாரி போனாலும் அந்த நாளையுமே வந்து நான் தங்கினால வந்து கணக்கு எடுத்துக்கல. ஸோ வந்து அவருக்கு மட்டும் தனியாக, ரஹீமுக்கு மட்டும் தனியாக என்னால் எது முடியுமோ வந்து அவருக்கு நான் பே பண்ணி தனியாக கையில் கொடுத்துட்டு வரப்போகிறேன். ஸோ அதுதான் வந்து என் மூலியமாகவும் உங்கள் மூலியமாகவும் வீடியோ பார்த்துருக்க உங்கள் மூலியமாகவும் நம்ம ட்ராவல் வந்ததில். ஏன்னா வந்து அவருக்கு சேலரிலாம் நாங்கள் கேட்டோம். அவர் பார்த்திங்க அப்படின்னா சீசன் டைமில் வந்து ஒரு 10,000 ரூபாய் 11,000 ரூபாயும், சீசன் இல்லாதப்போ வந்து வெறும் 5,000 6,000 இவ்வளோ தான் வந்து சேலரி இருக்குமாமா. ஸோ இங்கே ஜெய்சல்மரும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ் தான், ஒரு சின்ன வில்லேஜ் தான். அங்கே வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து டூரிசம் தான் வந்து பிஸ்னஸ். ஸோ அவருக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது வந்து அவருக்கு நான் கொடுத்துட்டு தான் வரப்போகிறேன். ஸோ அவ்வளோதான் அதோட. ஸோ கைஸ் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இது வந்து நம்ம நைட் வியூ. ஸோ நைட் வியூ உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோலேயே காமிச்சிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து அந்த காமன் ஏரியா, நம்ம டே டைமில் வெளிச்சத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த காமன் ஏரியா வந்து கலர் டெக்கரேஷனில் இப்படி இருக்குது. அண்டு தீபாவளி மந்த் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஹோல் இந்த ஹாஸ்டலில் எல்லா ஹாஸ்டல்லுமே வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, எல்லா பக்கம் கலர் லைட் பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் டேர்ன் பண்ணுறேன், நைட் வியூவில் ஃபோர்ட் எப்படி இருக்குது, ஜெய்சல்மர் ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே மெதுவாக திருப்புறம் பாருங்கள், இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். லைட்டெல்லாம் போட்டு ஃபோட்டோட லைட்ஸ் பாருங்கள். அண்டு மற்ற பக்கம்லாம் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஹாஸ்டல்லையுமே ரூஃப் டாப் இருக்கிறனால வந்து அந்த காமன் ஏரியா, கெஃபே, பார்ட்டி பண்ணுறது, செலிப்ரேஷனு அதெல்லாம் வந்து ரூஃப் டாப்பில் பண்ணுவாங்க. எல்லா ஹாஸ்டல்லிருந்துமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர்ட் வியூங்கிறது வந்து சூப்பராக தெரியும்.